ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம திருச்சியில் இருக்கிற நண்பரோட வீட்டுக்கு போய் ஒரு பெட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். இப்போ நீங்கள் இப்போ ஒரு பெட்டு வளர்க்குறீங்க. நிறைய பேர் நிறைய பெட்ஸ்லாம் வளர்க்குறாங்க, டாக்ஸு பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ்லாம் போகிறாங்க, பால் பைத்தான் அது மாதிரிலாம் வளர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதுலேயே இப்போ ஃபிஷ் சூஸ் பண்ணீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக ஃபிஷ் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இதனால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்போது நம்ம இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்து குறையும். அதனால தான் நான் வந்து ஃபிஷ் சூஸ் பண்ணேன். இப்போ மற்ற பேர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சில வீட்டில் பேர்ட்ஸ்லாம் வளர்க்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான், பட் இருந்தாலுமே வந்து அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் ஓவராக குலைக்கும் போது அடுத்தவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நம்ம ஓகேன்னு சொல்லுவோம், பட் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது அதனால வந்து ஃபிஷ் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணேன். ஃபிஷ்லேயே நிறைய ஃபிஷஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ, அந்த அக்வாரியமில் நார்மலாக ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்க்குறது, அப்புறம் இந்த மெரைன் அக்வாரியமில் வளர்க்குறதுலாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த பர்டிகுலராக இந்த ஃப்ளவரானை சூஸ் பண்ணீங்க? ஃப்ளவரான் வந்து எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் பார்க்கறது மற்ற மீனை விட. இது வந்து பார்த்தீங்கன்னா மேன்மேட் ஃபிஷ், ஆர்டிஃபிஷியலாக நம்மளாக உருவாக்குறது, அதனால வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற இது வளர்க்கும் போது கொஞ்சம் கெத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி மாற்ற தேவையில்ல. நம்ம வந்து பொல்யூஷன் வந்து அதிகமாக தான் கம்மியாக தான் ஆகும். மற்ற மீனை வச்சுருந்தோம் அப்படின்னா அடிக்கடி தண்ணி மாற்றணும், ரொம்ப அழுக்காக இருக்கும், கலங்கலாமல் தொட்டி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு மீனுக்கு வியாதி வந்துச்சுன்னா எல்லா மீனுக்கும் பரவிடும். இப்போ நம்ம இது ஒன்றே ஒன்று வச்சுக்கனால இது வந்து எந்த பிரச்சனையும் வராது நமக்கு. பேசிக்காக மற்ற மீனுக்கு பரவாது, வந்தாலும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதான் பிரச்சனை வந்துருக்கு அப்படின்னு. அதனால தான் சூஸ் பண்ணேன். இந்த ஃபிஷ் இப்போ பேர்ட்ஸு மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நார்மலாக நம்ம வளர்க்குறவங்களோட இன்ட்ராக்ட்லாம் பண்ணாது, ஆனால் இந்த விஷயம் வந்து டாக் மாதிரிலாம் ஒரு கம்பேனியன் மாதிரிலாம் இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் கோவக்கார மீன் சொல்லலாம், சிக்லெட் வெரைட்டிஸ். அது சிக்லெட்னாலே பொதுவாக கோவப்படும் அதிகமாக, மற்ற மீனை கண்டா பிடிக்காது போய் கடிக்கும், அது வந்து அதோட பிஹேவியர். இது வந்து ரெண்டு சிக்லெட்டை சேர்த்ததுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதோட பிஹேவியர் வந்து. என்னன்னா இது இருக்கிற இடத்துக்குள்ள மற்றது வந்து பிடிக்காது. இப்போ நம்ம கையை கொண்டு போகிறோம்னா அதை பொறுத்த வரைக்கும் நம்ம கையின்னு அதுக்கு தெரியாது. சரி நம்ம ஏதோ ஃபீட் பண்ண வராங்க, நம்ம ஏதோ கொடுக்க வராங்கன்னு சொல்லி அது வந்து நம்ம கிட்ட இருந்து வந்து வாங்குறதுக்கு தான் வரும். அதனால தான் வந்து நம்ம கூட ஹேண்ட் ஃபீடிங்னா டக்குன்னு நம்ம கூட வருது. அதெல்லாம் கொஞ்சம் பிளேஃபுல்லாகவும் இருக்கும். ரெகுலராக நம்ம ஃபீட் பண்றோம் அப்படின்னா ஓகே நம்ம கிட்ட ஏதோ கொடுக்க வராங்க அப்படிங்கிற ஒரு அந்த மெமரி பவர் அதுக்கு இருக்கும். அதனால வந்து நம்ம கொண்டு போகும்போதே டக்குன்னு வந்துடும் கைக்கு. அதுவும் இந்த ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ல நிறைய டைப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃப்ளவரான் ஃபிஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு டைப் தான், ஒன்று வந்து ஜென்சு, இன்னொன்று வந்து கம்ஃபா. நாம வச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபா. ஜென்சு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி, கோல்டன் பேஸு, கேஎம்எல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சுவில் வரும். கம்ஃபானா கம்ஃபா மட்டும்தான். கம்ஃபாவில் வந்து ஒரு நாலு வெரைட்டி இருக்கு, அதாவது எஃப் ஜீரோ, எஃப் ஒன், எஃப் டூ, எஃப் த்ரீ. இப்போ வந்து F9 சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஃபாரின்ல இருக்கு. பட் இன்னும் நம்ம ஊருக்கு அவ்வளோக்கா வரல, அது கொஞ்சம் ரேட்டு கூட, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வளர்க்குற ஃபிஷ் எல்லாம் எந்த அளவுக்கு ப்ரோ ரேட் இருக்கும்? இப்போ இந்த சைஸில் ஒரு ஃபிஷ் வாங்கணும்னா இந்த மாதிரி ஹெட்டு இதெல்லாம் வச்சு வாங்கணும்னா எவ்வளோ ரேட் வரும்? இப்போ உங்கள் ஃபிஷ்னா எவ்வளோ ரேட் வரும்னு சொல்லுங்கள். இப்போ என்னோட ஃபிஷ்ஷோட ரேட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2000-2500 சொல்லலாம் என்னோட ஃபிஷ்ஷோட ரேட் வந்து. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு கிளாசிக் கம்ஃபா தான், நல்லா அந்த ஒரு டோனோட இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெட் இருக்குது, கலர் இருக்குது, எல்லாமே இருக்குது. டேங்க் இன்னும் அப்டேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக வரும். நான் வந்து வாங்கினதுலேருந்தே 20x10 அப்படிங்கிற டேங்க்ல தான் வளர்த்துட்ருக்கேன், அதாவது 20 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு தான் ஹைட்டு. ஸோ அதனால் இது வந்து அவர் 6 குட்டி வாங்கி 6 ஆகுது. வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினது இந்த மீன். அப்போ ஹெட்டெலாம் எதுவுமே இல்லை, நான் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு செல்லட்டை தான் வாங்கினேன், அதனால் இதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கு. இப்போ செல்லரை பொறுத்து இந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் மாறுமா ப்ரோ? குவாலிட்டி பார்த்து எப்படி வாங்குறது? செல்லர் சொல்கிறத வச்சு வாங்கலாமா இல்லை அதுக்குன்னு நமக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சு ஒரு நாலேஜ் வந்து வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லுங்க ப்ரோ. ஃப்ளோரானை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீன் தான். செல்லரை பொறுத்து மாறலாம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஜீன் உள்ள ஒரு பேரண்ட் எடுத்து ப்ரீட் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளோரான் நமக்கு கிடைக்கும்.
அதுவே வந்து கொஞ்சம் லோக்கலா இருக்கு, அதாவது ஒரு நல்ல ஜீன் இருக்க பிளவரானே வந்து நிறைய வாட்டி பிரீட் பண்ணாங்க அப்படின்னா கடைசியா வர பிரீடிங்ல வரதெல்லாம் ரொம்பவே மொக்கையா தான் வரும். அதுல இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா அந்த பேரண்ட் இருக்க அளவுக்கு கூட பாதி இருக்காது. ஏன்னா அடிக்கடி பிரீடிங் பண்ணிட்டாங்க அவங்க, ஆல்ரெடி அதை பிரீடிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேரு, செகண்ட் பேரு, தேர்ட் பேர் இது வந்து தான் நல்லா வரும். அதுக்கு அடுத்து போனீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ரெண்டாவது ஒரு ஜீன்ல வந்து நல்ல இது இருந்தா மட்டும்தான் கலரேஷன் வந்து சூப்பரா வரும், அதே சமயம் நல்லா ஹெட் வரும். மத்தபடி நீங்க குடுக்கற ஃபுட் எல்லாம் வெறும் ஒரு கம்மி தான், டென்லயே வந்து ஒரு ஒரு பாதி பர்சன்டேஜ் தான் வரும். பாக்கி இருக்கிற 90% வந்து பாத்தீங்கன்னா ஜீனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுதான் ஃபிளவரான். இப்ப இந்த ஃபிளோரானுக்குலாம் மினிமமா ஒரு எவ்வளவு சைஸ் டேங்க்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு பெரிய டேங்க் ப்ரோ தேவைப்படும்? இல்ல சின்ன டேங்க்ல இது வளர்க்கலாமா, இல்ல பெரிய டேங்க் இருந்தா மட்டும்தான் இது வாங்கி வளர்க்கறது நல்லதா, அது மாதிரி எதுவும் இருக்கான்னு சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த மீன் நான் சூஸ் பண்ண மாதிரி எல்லாம் சொன்னாங்க பெரிய டேங்க்ல தான் வச்சிருக்கணும். குறைஞ்சது வந்து 2:1 தொட்டி, அதாவது 2 அடிக்கு 1 அடி ஹைட்ல வேணும். அப்படிதான் அது வந்து வளர்க்க முடியும், இல்லைன்னா வளராது, ரொம்ப லேட் ஆகும், டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 4:2, அதாவது 4 அடிக்கு 2 அடி அப்படிங்கிற மாதிரி தொட்டியில வச்சுக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து வாங்கினதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 10x20 தான், அதாவது 20 இன்ச் லென்த், 10 இன்ச் ஹைட்டு, 10 இன்ச் தான் பிரெட்த். சோ அதுக்குள்ளதான் வச்சிருக்கேன், ரொம்ப சின்ன தொட்டி தான், அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கு. 6 மாசத்துல என்ன குரோத் குடுக்கணுமோ அதே குரோத் தான் அது குடுத்துருக்கு, பெருசாலாம் இல்ல. வாட்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது பெரிய தொட்டி எடுத்துட்டாலும் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இதுல ஈஸியா இருக்கு, அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன். இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ? ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. இப்ப நார்மலா இப்ப ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் அந்த மாதிரி பையனால மெயின்டைன் பண்ண முடியுமா? இல்ல ஆபீஸ் எல்லாம் போயிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்குமா? இதோட ஆக்சசரிஸ், ஃபுட்டுலாம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றாங்க, அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க போ. இதை எப்படி மெயின்டைன் பண்றது, கொஞ்சம் காஸ்ட்லியா இல்ல சிம்பிளா, அது மாதிரி சொல்லுங்க போ. இதோட மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டா தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது. நமக்கு இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் பாத்தீங்கன்னா ஹீட்டர் தேவை, ஃபில்டர் தேவை, ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபா நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஃபுட் வந்து நம்மளால வாங்க முடியும். ஏன்னா வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கணும் ஃபுட்லன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியா கொடுத்தீங்கன்னா ஹெட் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஹெட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான், அந்த ப்ரோட்டீனோட கொழுப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் வந்து டெவலப் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஃபுட்டுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 250 ரூபா 300 ரூபா வந்து ஃபுட்டுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வாங்கினீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் வச்சுக்கலாம் ஃபுட்டை, நீங்க ஃபீட் பண்றத பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப மத்த ஆக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம், அந்த மாதிரி எதுவும் சொல்றாங்க, நிறைய ஆக்சசரிஸ் தேவைன்னு சொல்றாங்கல்ல, இந்த ஹீட்டர் எல்லாம் கண்டிப்பா போட்டே ஆகணுமா, இல்ல அதனால எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் ஆகுமா இந்த ஃபிஷுக்கு? ஹீட்டர் வந்து எதுக்குன்னா மழை காலத்துல வந்து தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும், அதாவது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, ஒரு 22-20 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மீனால வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து அதனால சர்வே பண்ண முடியாது, அதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், நார்மலான அந்த ஹீட்டுக்கு கொண்டு வரும் அவ்வளவுதான். மத்தபடி ஸ்பெஷலா வந்து நம்ம ஹீட் அதிகமா வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. அது வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சுன்னா தாங்கிக்கும், சின்ன வயசுல இருந்து அப்படியே ஹீட்டர் இல்லாம பழகிருச்சு அப்படின்னா அதால முடியும். இல்ல நான் வாங்கினதுல இருந்து நான் ஹீட்டர் போட்டு பழகிட்டேன், இடையில வந்து எனக்கு ஹீட்டர் வைக்காம இருக்கிறோம் அப்படின்னா கஷ்டம் தான், ஏன்னா அது வந்து தடுமாற ஆரம்பிச்சிடும். பழக்கம் இருந்தாலும் அதாவது ஹீட்டர் இல்லாம இருக்க முடியும். சரி ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாரு, இது நம்ம அப்படியே செகண்ட் வீடியோவா பண்ணலான் இருக்கோம். அந்த செகண்ட் வீடியோல இந்த ஃபுளோரான் எப்படி க்ரூம் பண்றது அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வீடியோ சீக்கிரமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.